ஸ்மாக்டவுன் ஓப்பன் பண்ணும்போதே இன்ட்ரொடக்ஷனில் நம்ம எஜ்ஜை தவிர மற்ற எல்லா ரெஸ்லரையும் காட்டியிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எஜ்ஜு வந்து நம்ம டபிள்யூடபிள்யூ காம்படிஷன் கம்பெனியான ஏஇடபிள்யூவில் கூடிய சீக்கிரமாக டெபியூட் ஆக போகிறாருன்ட்டு டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜான்சினா வந்து ட்ராவல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் வர்றதுக்கு டிலே ஆகும்னு சொல்லி நம்ம மைக்கேல் கோல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளட் லைன் என்ட்ரி கொடுக்குறாங்க, அதாவது சோலோ சிக்காவோ அண்ட் ஜிம்மி ஊசோ பால் ஹேமன் கூட என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க ஸ்டேஜில் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மி ஊசோ வந்து ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தார். அவரை மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரா இல்லை அவரை சர்காஸ்டிக்காக ட்ரால் பண்ணுறாரான்னு கண்டிப்பாக தெரியல. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆண்ட்ரன்சர் என்ட்ரி கொடுத்து நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் கண்டி ரிவெஞ்ச் பண்ணுற கண்டி ரெண்டு பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ கால் ஆண்ட்ரன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதில் நம்ம சோலோ சிக்காவோட இன்டர்ஃபியர்ஸ்னால நம்ம ஜிம்மி ஊசோ வந்து கால் ஆண்ட்ரன்ஸனை டிஃபீட் பண்ணுறாரு. மேட்ச் முடிஞ்சோடனே என்ட்ரன்ஸில் நம்ம மியா கிம் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜிம்மி ஊசோ அவங்கள ட்ரால் பண்ணுறாரு. உடனே நம்ம மியா கிம் வந்து டென்ஷன் ஆகி ஜிம்மி ஊசோவை ஒரு பெரிய அரை அணிஞ்சிடுறாங்க. இதனால் ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம ஜிம்மி ஊசோ வந்து பேக் ஸ்டேஜில் இருக்க இன்னசென்ட் ஒர்க்கர்ஸில் பூரா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இது மூலமாக நம்ம பிளட் லைனுக்கு கூடிய சீக்கிரமாக ஒரு ஃபீமேல் ரெஸ்லர் வந்து ஜாயின் பண்ணலாம். அது நம்ம சமோவம் ஃபேமிலியான நியா ஜாக்ஸா கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரேசன் வாலர் வந்து பாபி லாஸ்லியை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூல கிரேசன் வாலர் வந்து ஜான்சினாவை லைட்டா ட்ரால் பண்ணிட்டு பாபி லாஸ்லிட்ட நீங்க எனக்கும் ஆஸ்டின் தியரிக்கு ஒரு மென்டாரா வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ உடனே நம்ம ஸ்ட்ரீட் பாபிஸும் வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. அப்ப நம்ம பாபி லாஸ்லி ஸ்ட்ரீட் பாபிஸ்ட்ட ப்ரூவ் பண்ணுங்க, எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அண்ட் பாபி லாஸ்லி கூட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்டோரியை கொண்டு வர போகிறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பாபி லாஸ்லி ரிட்டர்ன் போகும்போது நம்ம ஆஸ்டின் தியரி என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ ஆஸ்டின் தியரி விசஸ் கேமரன் கூட ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் ஆப்வியஸ்லி நம்ம ஆஸ்டின் தியரி வின் பண்ணுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம டிராகன்லியை வந்து அவர் வந்து ஒரு டீஸ் பண்ணி ட்ரால் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் விசஸ் மென்டார் மேட்சுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான், அதாவது நம்ம ரே மிஸ்டீரியோ விசஸ் சாண்டோ எஸ்கோபார்க்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இதில் நம்ம சாம்பியன் ரே மிஸ்டீரியோ இந்த ரோலப் முறையாக வின் பண்ணிட்டாரு. இதனால பார்த்தீங்கன்னா சாண்டஸ் எஸ்கோபார் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் ஹீல் டேர்ன் ஆகிற மாதிரி காமிக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து என்ட்ரி கொடுத்து ரெண்டு பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம பாபி லாஸ்லியும் வந்து ரொம்பவே பெருமையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த டிராகன் லீ வந்து ரொம்பவே டென்ஷனாகி உள்ளே என்ட்ரி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணார். பட் அவரை வந்து செக்யூரிட்டி வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலே விசஸ் சார்லட் ஃப்ளேயருக்கான உமன்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம சார்லட் ஃப்ளேயர் வந்து பெல்லியை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே பேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோஸ்கை விசஸ் ஆசுகா விசஸ் சார்லட் ஃப்ளேயருக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம ஐயோஸ்கை வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ மெயின் இவெண்ட்ல ஃபைனலாக நம்ம ஜான்சினா வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ அவர் என்ட்ரி கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் லைன் வந்து அவரை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்ஐ நைட் என்ட்ரி கொடுத்து ஜான்சினாவை சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லைனில் வரப்போற டாக் டீம் மேட்ச்ல நம்ம ஜான்சினாவோட பார்ட்னராக அவர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு. இது மூலமா ஜான்சினா அண்ட் எல்ஐ நைட் விசஸ் சோலோ சிக்காவோ அண்ட் ஜிம்மி ஊசோக்கான டாக் டீம் மேட்ச் வந்து நம்ம ஃபாஸ்ட் லைனில் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹைலைட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இத்துடன் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி விடைபெறேன். பபாய்.